தலைவர் திருமா இருக்கிறாங்க. நான் ஒன்றைக்கு பதிவு செய்யணும். சமீபத்தில் சந்தித்தேன் இந்த வேலூர் மாநாட்டுக்காக வேண்டி. நான் போனேன், நிர்வாகிகள் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு, அப்பவும் கூட்டம் குறையலை. நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சாங்க. பார்த்தா அந்த ஒரு சிறு அறையில் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. இப்போ தலைவர்னால் வந்து எதுவுமே ஒரு தண்ணி குடிக்க கொட்டாவி வருது, ஏன்னா ஆக்சிஜன் பத்தலை அந்த அளவுக்கு. ஆனால் எந்த ஒரு சிறு முகம் சுழிப்போடு இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு வர ஒன்றா பார்த்து அவர்களுக்கானதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கேப்பில் என்னை பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஆனால் இது போல் ஒரு மாநாடு, பெரிய மாநாடு, ஒரு இந்திய அளவில் ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஒரு மாநாடு, மத நல்லிணக்க மாநாடு. அந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதுபோல் இந்து மதம் சார்பில் மடாதிபர்கள் 2 பேர், இஸ்லாமியர்கள் தலைவர்களை பொறுத்தவரை அவங்க மதத்தலைவர், கிறிஸ்தியனை பொறுத்தவரை இந்த பக்கம் பிஷப்பு, அதுபோல் சிஎஸ்சி பிஷப்பு, இந்த பக்கம் வந்து ரோமன் கேத்தலிக் பிஷப்பு, நம் கருத்தோடு ஒத்துப்போகிற சீக்கிய மதகுரு, அடுத்து பௌத்தம், இவ்வளவுலாம் சொல்லும்போது அப்போ அவங்க கவனிக்கிறாங்க, இது ஏதோ வித்தியாசமாக இருக்கின்ற மாதிரி. நான் சொல்ல வந்த செய்தி அது அல்ல. சொன்னேன், உடனே நிர்வாகியை கூப்பிட்டு அப்போ அந்த தேதி குறிச்சிக்கோ, கண்டிப்பாக நம்ம போகணும்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாங்க. நான் வந்து சொல்ல வந்த செய்தி பார்த்துட்டேன், வெளியில் வந்துட்டேன். அப்போது என் தம்பி நீல சந்திரகுமாருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த போல் தலைவர் பார்த்தோம், ஒப்புதல் வாங்கிட்டேன். இப்படி இருக்கே, ஒரு இந்த பிள்ளைகள் வெளியிலையும் போக மாட்டேங்கிறாங்க, வர வர கூட்டம் சேருது, இது எப்படி ஒழுங்குபடுத்த முடியாதா? இப்போ தலைவருக்கு இவ்வளோ சிரமமாக இருக்கும்போது அப்போ தான் தம்பி சொன்னான், ஆனால் இந்த இது எங்ககிட்டையும் இருந்தது, நாங்களும் தலைவர்கிட்ட கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், டே அவன் இப்போ தாண்டா அவனுக்கு வெளிச்சம் தெரியுது, எங்கெங்கிலிருந்து வர்றான், அவன் ஒதுக்கப்பட்டு கிடந்தவன், நானும் விட்டா அவர் யாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அண்ணன் திருமா அவர்களே, இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, ராஜாவை நான் அரசர் என்று சொல்கிறேன்னு சொல்லி, உண்மையிலேயே அரசர் தான். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைச்சதில்லை. ஒரு தகப்பன் ஒரு குழந்தையே தத்தி நடைபழகும் போது ஒரு தந்தை எவ்வளோ மகிழ்வான் என்பது தெரியும். அதே குழந்தை வந்து தன்னால் படித்து அறிவாற்றல் பெற்று தன் திறமையால் முன்னுக்கு வந்து ஒரு இயக்கத்தின் பெரும் பொறுப்புக்கு வந்து தான் நேசித்த தலைவன் தோளை தாங்கி வந்து கூட்டிகிட்டு போகிற, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு போகிறது யாருக்காவது கிடைக்குமா? எங்கள் அரசர் அண்ணன் ராஜா அவர்களே, தம்பி வேலு பற்றி சொன்னோம்னா ஒரே ஒரு தான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் அலுவலகம் போயிருக்கும்போது அந்த தம்பிக்கு வேலு கூட தெரியாது, அவர் ஒற்றை வரியில் ஒன்று சொன்னான், ஆனால் அடுத்த தடவையும் இவர் என்ன இவர் ஜெயிப்பார்னே அப்படின்னா, இது போதும் உங்களுக்கு அடையாளம் வந்து போதும். நான் மல்லே சத்யாக்கிட்ட வரணும்னா என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பம் சொல்லலாம், ஆனால் அதையும் தாண்டி அண்ணன் வைகோவின் தேரோட்டி, இன்று புதிதாக அவர் ஒரு துணை பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு வந்திருக்கு, அதுக்கும் உங்கள் கைதட்டல் மகிழ்வு. சரி, குஜராத்தில் சமீபத்தில் ஒரு பையன், அவனுக்கு படிப்பவர்களாக இல்லை, ஒரு மாடு ஏற்றிக்கிட்டு போகிறான் அனுமதி இல்லாமல். அந்த ஒற்றை காரணத்திற்காகவே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஒரு வருடம் ஜெயிலில் வச்சுருந்து, அவனுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, ஒரு வக்கீல வச்சுட்டு போராடணும் கூட அவனுக்கு தெரியல. 10 வருடம் அவனுக்கு, அதாவது இவன் ஒரு வண்டியில் அனுமதியின்றி மாட்டை ஏற்றிட்டு போகிறன்றதுக்காக வண்டி, 10 வருடம் ஜெயில் தண்டனை கொடுத்த நீதிபதிகள் இருக்கிற இந்த வேளையில் மாட்டுக்காக மனிதர்களை கொள்ளும் இந்த வேளையில் மாட்டுக்கு வந்து போர்வை, அதுக்கு ஆம்புலன்ஸு, ஆனால் வீடுகளை மட்டும் மனிதர்களான வீடுகளை மட்டும் இடிக்கும் உள்ளுசுரலை கொண்ட அந்த முதலமைச்சர் உள்ள இந்த நேரத்தில் உலகமே போற்றும் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பெரும் தலைவர், ஒரு நேசிக்கக்கூடிய எல்லாரும் மக்கள் அடித்தட்டு மக்களும் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது, எப்படி அசிங்கப்படுத்துவது, எந்த அளவுக்கெல்லாம் தொல்லை கொடுப்பது என்பதற்காகவே அரசால் அனுப்பப்பட்ட ஒருவர் இருக்கும் இந்த சூழலில், இப்படிலாம் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு வேணும்ல. நாங்கள் உணர்வு ஓட்டத்தான் இந்த நிகழ்வு, அதுதான். இப்போ நீங்கள் ஐயாவுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தினோம்னா அதுதான். ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா புலவர்கள் பெரும் புலவர்களாக இருப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணத்தில், இல்லை குழந்தைகள் சரியாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் எந்த வித எதிர்பார்ப்பும் காசு பணத்தை நோக்கி ஓடாமல்
இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து தன் பிள்ளைகளையும் அப்படி தயார் பண்ணி வச்சது அப்படின்னு சொன்னால் பாவலியாரை பிரிஞ்சுத்துறான். அப்புறம் இன்னொரு இப்போ முதல்ல சொன்னல பெரும் புலவர்கள்லாம் அன்னைக்கு வந்து கேட்பாராற்றியில் ஏதோ ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னு, அவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இருக்கின்ற தைரியத்தில் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம் தான் அவங்களையும் பார்க்கணும். ஒன்று நண்பர்களே, பொதுவாக இந்த நேரத்தில் வந்து நான் பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி பேசுவது என்பதை விட இங்கே உள்ள தலைவர்கள் தான் பேசணும், சரியாக இருக்கும். நான் சொல்ல வேண்ட சிறு சிறு சில, ஏன்னா நேரம் கடந்துருச்சு, இனிமேலும் நான் வந்து அதை பற்றி பேசுவோம் விரிவாக பேசுவோம் என்பது வந்து சரியாக இருக்காது. இது தென்னமரமும் அந்த மாடும் கதை தான். என்னடா இது பாவலர் பெருஞ்சித்திரத்தை பற்றி பேச பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிற அப்படின்னு, இந்த குடும்பத்தில் நாங்கள் அரசியல் பேசாமல் அவர் எவன்டா பேசுறது, எங்கே பேசுறது? இப்போ இவருக்கும் தன் என் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்குமான அந்த ஒரு நெருக்கத்தை இப்போ இங்கே வந்து சொன்னாங்க. அவர் என்னெல்லாம் அவர் இவரை பற்றி பேசியது, இவர் அவரை பற்றி பேசியதெல்லாம் இருக்குது, பாடமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்பது அதுதான். இப்போ தம்பி திருமலை வந்து இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்தது வந்து ஒரு சிலை, தலைவர் திறந்து வைத்த சிலை. இப்போ கலைஞர் சிலையெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கும், அதே போல் இந்த சிலையையும் வைத்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இது யார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இவர் இப்போ ஆற்றிய பணியை சொல்லுங்க, அதற்காக வேண்டிய தயவு செய்து இந்த சிலைகள் வாங்கிக்கங்க. மற்றபடி வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி. நம்ம நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இயல்பான எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் இயல்பான ஒரு 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 சிற்றூர்லேருந்து வந்திருக்க ஒரு பையன் நான். என்னோடய பார்வையில் நமக்கு வந்து நமக்கு இந்த அரசியல் அறிவை கொடுத்தது நாம் பார்த்த தலைவர்கள் சிலைகளாக தான் நம்ம பார்த்தோம். அதில் முதல் தலைவர் யாருன்னா தந்தை பெரியார். பெரியார் தான் முதல்ல நமக்கு, பெரியார்ன்றவர் தான் முதல் தலைவராக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை நிலையில் நம்ம இருந்தோம். பெரியாரை கையில் எடுத்த பிறகு தான் நமக்கு ஒரு முதல் ஒரு ஆற்றலே கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்குது. பெரியார் நம்ம கையில் வந்த பிறகு தான் ஒரு ஒரு செயலை எப்படி பகுத்தறிந்து பார்க்கணும், எப்படி ஒரு நிலையை ஒரு பகுத்தறிந்து கையாளணும் அப்படின்ற அறிவு நமக்கு கிடைச்சது. பெரியாரிடமிருந்து தான் தலைவர் பிரபாகரனை கண்டோம், பெரியாரிடமிருந்து தான் ஐயா பாவலர் அவர்களை கண்டோம். நமக்கு இதுக்கெல்லாம் வந்து துணையாக இருந்தவங்க ஐயா சொல்லாயறிஞர், நம்முடைய நற்றேவன் தோழர் அவர்கள். இவங்க இது போன்ற ஆட்கள் நமக்கு படங்களாகவும் சிலைகளாகவும் ஐயா பற்றியான கருத்துக்கள் வாயிலாகவும் தான் நமக்கு இது போன்ற ஒரு கருத்து, நமக்கு அடிப்படை கருத்தே நமக்கு புரிய ஒரு சூழல் உருவாச்சு. ஏன் மீண்டும் நம்ம இந்த இடத்துல சிலை, இந்த இடத்துல இப்போ பல்வேறு சிலைகள் இருக்கே, நாம் ஏன் இங்கே சிலை உருவாக்கணும்? இந்த சிலைகள் இல்லைன்னா நாம் இன்றைக்கி ஒரு சமூக நீதியான ஒரு ஒரு சூழலை ஒரு அரசை இங்கே பார்த்துருக்க முடியாது. இந்த சிலைகள் தான் நமக்கு இந்த சமூக நீதி அரசை கொடுத்துருக்கு. இந்த சிலைகள் தான், அதாவது இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் திருக்குறள் 1330 குறளும் தெரியுமான்னு தெரியாது, ஆனால் திருவள்ளுவர் யாருன்னு தெரியும். அதற்கான அடையாளத்தை உருவாக்குனது எல்லாரும் நம்ம நினைப்போம், எதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி இங்கே வைக்கிறாங்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் இது வெறும் அடையாளம் இல்லை, இது வெறும் சிலை அல்ல, இது வெறும் வள்ளுவர் கோட்டம் அல்ல, இது வந்து கொள்கை, இது திராவிட இயக்கத்தோட கொள்கை, இது தமிழ்தேச விடுதலைக்கான கொள்கை. அப்படியான ஒரு கொள்கையே உருவாக்குறது தான் நம்ம பாவலர் ஐயாவோட சிலையை நினைவுபடுத்துறதும் அறிமுகப்படுத்துறதும். இன்றைய சூழலில் நம்ம பாவலர் கையில் எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்குது. மனுநூல் ஆட்சி நம்ம ஒரு வழி ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணிகிட்ருக்கு. இந்த மனுநூலை அறுக்கணுன்னா பெரியார் மட்டும் போதாது, பாவலரேறு வேண்டும், பாவாணர் வேண்டும், பாவேந்தர் வேண்டும். நாம் எல்லாரையும் கையில் எடுக்க வேண்டிய, எல்லாரையும் ஒரு அரசியல் உக்தியாக நம்ம பயன்படுத்தணும். அந்த ஒரு விழை நோக்கோடு தான் நாம் வந்து இந்த செயலை முன்னெடுத்தோம். நான் திடுமனே இந்த இறையகம்ன்றது இப்போ தோன்றிடலை, ஏற்கனவே இறையகம் தொடர்பான செய்திகள் அம்மா சொன்னாங்க. 1978 இந்த இறையகம் துவக்கப்பட்டது. இறையகம் மறைந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு நோக்கோடும், இறையகம் தொடர்ச்சியான இயக்கப்போக்கில் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம தொடர்ச்சியான பணிகளை செஞ்சிட்ருக்கோம். 78 ஐயா தொகுத்த எழுதிய பல நூல்களை 2 முன்னாடி 2020 இறையகம் தமிழ் ஓசை தமிழாரன் ஒரு தொகுப்பு நூலை, ஒரு 5,000 கொண்ட நூலை நம்ம தொகுத்துருக்குறோம். எளிய தமிழ் இலக்கணம் என்ற நூலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். முப்பால் ஒளின்ற அம்மா பொற்கொடியோட நூலை நம்ம இதயம் சபா வெளியிட்டிருக்கோம். இப்போ ஐயாவோட கருத்தை செயலை சிலையாக நம்ம இங்கே அறிவிச்சிருக்கோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த தமிழிய கொள்கையை
தமிழின விடுதலை கொள்கையை நாம் எல்லாரும் ஏற்கனும். நாம் ஊரை திருத்தும் முன் உலகை திருத்தும் முன் உன்னை திருத்தடா தமிழா அப்படின்னு சொல்லி பாவலர் சொல்லியிருக்காரு. நாம் ஒவ்வொருவரும் நம்மளோட குழந்தைகளை தமிழ் வழி கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத நாம் இந்த நாளில் நம்ம நினைவாக ஏற்கணும். பாவலர் என்பவர் ஒரு தனி மாந்தர் இல்லை, அவர் ஒரு தமிழின விடுதலைக்கான ஒரு பாவலர். வெறும் தமிழின விடுதலை பாவலர் மட்டும் இல்லை, அவர் தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு பாவலர். நாம் பல்வேறு அரசியலில் நின்னாலும் நம்மளோட இறுதி இலக்கு இதுவாக தான் இருக்கணும், இதை நோக்கி பயணிக்கணும். பல்வேறு அறிஞர்கள் இது தொடர்பான ஐயா தொடர்பான நினைவுகளை கூறுகிறதுனால என்னோடய உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.